சரஸ்வதி பூஜை. அதாவது கல்வி வளத்தை கொடுக்கக்கூடியது, ஞானத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் இதில் ஒரு விஷயம், தானம் செய்யணும். என்ன தானம் செய்யணும்னா, இந்த மாதிரி நீங்கள் தடவிட்டு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தன வரவை அதிகப்படுத்தி கொடுத்துட்டே இருக்கும். அதுவும் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இந்த தானங்களை கொடுக்கும்போது ரொம்ப நல்ல ஒரு விசேஷம். அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா சரஸ்வதி பூஜை. அதாவது கல்வி வளத்தை கொடுக்கக்கூடியது, ஞானத்தை கொடுக்கக்கூடியது. இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இந்த குழந்தைங்களுடைய புத்தகங்கள், அவங்களுடைய பென்சில் பேனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வச்சு வழிபாடு செய்கிறோம். சரஸ்வதியினுடைய அந்த அருள் கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இது. அதாவது இந்த நாளில் நம்ம வீட்டில் இருக்கிறத எல்லாத்தையும் வச்சு படைச்சி அந்த குழந்தைங்களுக்கு வந்து கல்வி வளம் இருக்கணும், குழந்தைங்களுக்கு ஞானம் இருக்கணும்னு செய்கிறோம். ஆனால் இதில் ஒரு விஷயம், தானம் செய்யணும். என்ன தானம் செய்யணும்னா, புத்தகம், நோட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்சில், பேனா, லப்பரு, ஸ்கேலு, இந்த மாதிரி குழந்தைங்க கல்விக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் அந்த சரஸ்வதி பூஜைக்கு பண்ணுற அன்னைக்கு வச்சு பூஜை செய்து அதே வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கும்போது உங்கள் குழந்தையினுடைய கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னா, உயர்ந்த கல்வியை பெறக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நம்ம வீட்டில் இருக்கிறத மட்டும் வச்சு படைச்சா போதும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தவறு. அதோடு சேர்த்து தானத்துக்கு உண்டான விஷயங்களையும் செய்யணும். அதே மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வாணி, கலைவாணி, அதே நேரம் சரஸ்வதின்னு சொல்லக்கூடிய இந்த அம்பாள் கிட்ட ஒரு அற்புதமான ஒரு தன்மை உண்டு. என்னன்னா, சில குழந்தைங்களுக்கு கல்வியில் வந்து அதிக ஞாபக மறதி இருக்கும். அதாவது இன்றைக்கி முழுக்க படிச்சுடுவாங்க, மறுநாள் எக்ஸாமுக்கோ இல்லை ஏதோ ஒன்று எழுதணும் அப்படின்னா அந்த ஞாபகம் வந்து இருக்காது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, தேன் வைத்து பூஜை செய்து இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு தேனை, கல்கண்டு, பேரிச்சம்பழம் இது மூணுத்தையும் வச்சு பூஜை செய்து அந்த குழந்தைங்களுக்கு தினமும் வெறும் வயிற்றில் கொடுத்துட்டு வரும்போது அந்த ஞாபக மறதிங்கிறது சரியாகி குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஞானம் இருக்கும். இதை தாராளமாக செய்யலாம். அதே நேரம் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு கல்வி வளம் இருக்கும், குழந்தைங்களுடைய நலம் இருக்கும் அப்படின்னாலும், இந்த கணக்கு புத்தகங்கள் இருக்கு இல்லையா, நம்ம ஆஃபீஸில் வந்து கணக்குகள் எழுதுறது, அதுக்கப்புறம் வந்து கடைகளில் கணக்கு எழுதுறது, அந்த மாதிரி உள்ள புத்தகங்களை வைத்து பூஜை செய்கிறது வழக்கம். ஆனால் அந்த புத்தகங்களை வைத்து, அந்த நோட்டு வைத்து நம்ம வந்து பூஜை செய்கிறோம் அப்படின்னா, அதில் புணுகு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கி சொஸ்ட்ரிக்குங்கிறது வந்து அந்த புத்தகத்தின் முதல் பேஜில் வந்து புணுகை வைத்து வரைந்து அதுக்கு மேலே தாழம்பு குங்குமத்தில் அதை வந்து அந்த புணுகுக்கு மேலே சொஸ்ட்ரிக் இப்படி வரைகிறீங்கன்னா தாழம்பு குங்குமத்தில் அதை வச்சுக்கிட்டே வரணும், குங்குமம் வச்சுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி வச்சது மட்டும் இல்லாமல் அதனுடைய நுனி பகுதி இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டு நுனி பகுதியில் அந்த புணுகை வந்து தடவிடணும். இந்த மாதிரி நீங்கள் தடவிட்டு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தன வரவை அதிகப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது வந்து இப்போ பொருட்கள் வாங்குறீங்கன்னா அந்த பொருட்கள் அதிகமாக வாங்கிக்கிட்டே இருக்க முடியும். பொருட்களை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பொருட்கள் அதிகமாக வியாபாரம் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு சூட்சம தாந்திரிக பரிகாரம். இது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இதை செய்யும்போது இன்னும் விசேஷமாக இருக்கும். இதை செய்கிறீங்க அப்படின்னும்போது அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எழுதுகோல்ன்றது எது அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து எழுதுகோளுங்கிறது தனியாக இருந்தது, இப்போ பேனா. இந்த பேனா வந்து புதுசாக வாங்கணும். நம்ம வீட்டில் என்ன தான் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு இல்லை அலுவலகத்துக்கு புதுசாக பேனா வாங்கி வேலை பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பேனா வந்து கொடுக்கலாம், தாராளமாக பூஜை செய்து கொடுக்கலாம். இதை செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னும்போது, இந்த இது வீணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வீணை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அலுவலகத்தில் கூட அதை ஒரு சாதாரணமாக ஒரு வைக்கும்போது என்னன்னா ஞானம் கிடைக்கும், மனத்தெளிவு கிடைக்கும், அதே நேரம் செய்யக்கூடிய விஷயங்களில் நல்ல ஆற்றல்கள் பெருகும். அந்த வீணைக்கு வந்து நிறைய பெரிய பெரிய ஆட்கள் வீட்டில் பாருங்கள், அந்த வீணைன்றது யாருக்குமே அந்த குடும்பத்தில் வாசிக்க தெரியாது, வாசிக்கிறதுக்கு ஆளும் வரமாட்டாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலில் அதை ஒரு ஷோவாவது வச்சுருப்பாங்க.
ஏன்னா அந்த வீணைக்கு அவ்வளோ ஒரு தன்மைகள் உண்டு. கலைவாணியினுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லையா, அதுக்கு அவ்வளோ உயிர் சக்திகள், நரம்புகளை தான் மீட்டக்கூடும் தன்மை நம்ம அதுக்கு உண்டு. அந்த நரம்புகளை மீட்டும் போது தான் அந்த கீதங்கள் வருது. அப்படிப்பட்ட வீணையை முடிந்த அளவுக்கு இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு வாங்கி வைங்க. ஏன்னா அதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாலாம் வேணால், தேவையான அளவுக்கு கூட ஒரு கம்மி விலையில் கூட வாங்கி வைங்க, அது ரொம்ப நல்லது. நான் சொன்ன இந்த முறைகள் சரஸ்வதி பூஜையில் செய்து தானங்கள் கொடுங்க. எப்பவுமே குழந்தைங்க கல்விக்கு நம்மளால் இயன்ற தானங்கள் கொடுக்கணும். அதுவும் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இந்த தானங்களை கொடுக்கும்போது ரொம்ப நல்ல ஒரு விசேஷம். இதை செய்து பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் நல்ல ஞானத்தோடையும் நல்ல கல்வி வளத்தோடையும் மன நிம்மதியோடையும் மன சந்தோஷத்தோடையும் நீங்கள் வாழலாம். ஜெய் சாயரா. தான் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் பீடம், எண் 25 பவானி நகர், பேரமனூர், சாமியார் கேட், மறைமலை நகர். செல் 7299505047 மற்றும் 9094915052. இது போன்ற அற்புத வீடியோக்களை காண லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.